ஆச்சிரிப்பாக்கத்தில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனைக்கு பல ஆண்டுகளாக மருத்துவர்கள் இல்லாததால் மருத்துவர்கள் நியமிக்க பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சிறுப்பாக்கத்தில் அரசு கால்நடை மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்தில் அடங்கிய 59 ஊராட்சிகளிலும் உள்ள 103 கிராமங்களில் வாழும் கால்நடைகளுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் கடந்த 10 ஆண்டுகளாக போதிய மருத்துவர்கள் இல்லை. இங்கு சிகிச்சைக்காக கொண்டுவரும் ஆடு, மாடு, கோழி, நாய் என வளர்ப்பு விலங்குகளுக்கு மருத்துவம் பார்க்க முடியாமல் கால்நடைகள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த கால்நடை மருத்துவமனைக்கு அரசு உடனடியாக போதிய மருத்துவர்களையும் மருந்துகளும் வழங்க நடவடிக்கை எடுக்க பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வணக்கம். அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சியிலிருந்து ஆ வேலவன் பேசுகின்றேன். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சியில் கால்நடை பராமரிப்பு மருந்தகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 59 பஞ்சாயத்திலும் இருந்து 103 கிராமங்களில் வசிக்கின்ற விவசாயிகள் ஆடு மாடு நாய் பூனை போன்ற வாயில்லாத ஜீவன்களை கொண்டு வந்து இங்கே தான் மருத்துவம் பார்ப்பார்கள். அந்த வகையில் இங்கே 10 ஆண்டுகளாக உரிய மருத்துவர் இல்லாத காரணத்தால் இங்கே வாயில்லாத ஜீவன்கள் கொண்டு சென்று மருத்துவர் இல்லாத காரணத்தால் அதை பார்க்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வேதனை அடைந்து அந்த கால்நடை மாடு ஆடெல்லாம் இறந்து போகின்ற அவலநிலை தொடர்கிறது. இதை தமிழக அரசு பார்வையிட்டு இங்கே உரிய மருத்துவரை நியமித்து ஆடு மாடு போன்ற வாயில்லாத ஜீவன்களை பார்க்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.